இறைவன் கவனிச்சு கொள்ளுவார். தேவையில்லாத விஷயங்களுக்காக தான் நம்ம வந்து ஓடிட்டு இருக்கிறோம். கடன் அது இதுன்னு போய் எல்லாத்துலேயும் சிக்க வச்சுட்டோம்னா அதுலேருந்து விடுபடணும் இல்லை. கத்தி எடுத்து சொருகிட்டு அதுலேருந்து விடுபடுறதுக்கு எப்படி விடுபட முடியுமோ அதற்கான வேலைகளை செஞ்சு விடுபடுறதுக்கான வழிகளை பார்த்து விடுபட்டு வெளியில் வரணும். சிக்கலை சிக்கலாக்கி கொள்ளக்கூடாது, சரிங்களா? முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவனருளாலே அப்படின்னு சித்தர்கள் சொல்கிற மாதிரி இன்பத்து பின்னாடி ஓட வச்சிருவோம், உணவு பின்னாடி ஓட வச்சிருவோம், உலக மாயை பின்னாடி உடம்பு ஓட வச்சிரும், ஐம்புலன்கள் வழியாக நம்ம அப்படியே ஆற்றலை உறிஞ்சி தள்ளிடும். இப்போ நம்முடைய சேனல் பார்த்துட்டு இருக்கிற ஒரு 1000 பேர் பார்த்தாலும் அதில் ஒரு 50 பேர் கரெக்டாக பிரம்மசரியத்தில் நெலச்சிட்டு வந்துட்டா, அப்போது அது வந்து பல தலைமுறைகளுக்கு மனித இனத்திற்கு ஒரு காப்பாக மாறிடும். வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்முடைய பிரம்மச்சரிய பயணத்தில் வெற்றிகரமாக 15வது நாள் வந்திருக்கிறோம். 15 நாள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மாதம் கடந்தாச்சு. இந்த சமயங்களில் நமக்கு ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஆற்றல் அபரிமிதமாக எனர்ஜி வந்து லோடு ஆன பின்னாடி ஃப்ளாட் லைன் ஸ்டார்ட் ஆயிரும். ஃப்ளாட் லைன்னா என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். முதல்லையே ஆரம்பத்தில் பிரம்மச்சரிய பயணத்தில் நோ ஃபேப் சேலஞ்செல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா முதல் 15 நாள் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எனர்ஜி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். அந்த எனர்ஜி நம்ம வந்து இதுவரையில் பிரம்மச்சரிய பயணத்தில் 10-15 நாள் கடக்காமல் இருக்கிறவங்களுக்கு அது வந்து செயல்பாடுகளுக்கு தேவையில்லாத அளவுக்கு மீறி, தேவையான அளவுக்கு மீறிய ஆற்றல் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல நீண்ட காலமாக இருந்த குறைபாடுகள் நமக்கே தெரியாது. நரம்புகள் ஏதாவது குழப்பம் இருக்கலாம், மூளை செல்களில் குழப்பம் இருக்கலாம், உடல் பலவீனங்கள் எங்காச்சும் இருக்கலாம். ஸோ அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக நம்முடைய எனர்ஜி அங்கே போயிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா திரும்பவும் நம்ம ஏதோ 0 டேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்போது அதையை வந்து அது புறக்கணிச்சிடணும். புறக்கணிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகுனா மறுபடியும் ஒரு உறுதி கிடைச்சிரும். அந்த உறுதி கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரிய பயணத்தில் அதிக அட்ஜஸ்ட் எல்லாம் இல்லாமல் ஈஸியாக மறுபடியும் ஒரு 10-15 நாள் கடந்து போகிறதுக்கு எளிமையாக இருக்கும், சரிங்களா? ஃப்ளாட் லைன் நல்லது, சரிங்களா? ஃப்ளாட் லைன் வந்தால் தான் நம்முடைய பிரம்மச்சரிய நாட்களை நம்ம இன்னமும் அதிகமாக வேகமாக எடுத்துகிட்டு போக முடியும். ஃப்ளாட் லைன் வந்துருச்சுன்னு வைங்களேன் டயர்டாக இருக்கும். எப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துல மயக்க மருந்து கொடுத்து அல்லது உடலில் ஒரு ஆப்ரேஷ் உடலில் வந்து ஒரு வேலைகள் நடந்துட்டு இருக்கும்போது மற்ற வேலைகள்லாம் அமைதியாக இருக்கிற மாதிரி உடலில் அர்ஜஸ்டெல்லாம் தோன்றாது, சரிங்களா? ஸோ பார்த்தா நம்ம 20-30 நாள் அசால்ட்டாக கடந்து போயிட்டே இருப்போம். உடலில் உள்ள குறைபாடுகள் சரியாயிட்டே வந்துட்டு இருக்கும். ஆனாலும் நமக்குள்ளாக உள்ளார்ந்த ஆற்றல் நம்மை தொடர்ந்து கூட வந்துட்டே இருக்கும். எல்லாம் உள்ள ஈசன் நம்மோடே வந்துட்டு இருப்பாருங்கிறத நம்மளால் உணர முடியும். பல்வேறு சூழ்நிலைகளில் நீங்களே எதிர்பாராத அதிசயமாக இதுவரைக்கும் ஹேண்டில் பண்ணாத பல விஷயங்களை எளிமையாக ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் டயர்டாக தெரியலாம், இல்லைன்னா ஆற்றல் எக்ஸஸ் ஆகி போயிட்டு கோபமாக அது போல் வெளிப்படலாம். அந்த மாதிரி வெளியாகிற சமயங்களில் தான் நம்ம தவம் பண்ணுறது, விந்துஜெயம் பயிற்சி பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் ஆழ்ந்து கவனம் செலுத்தலாம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. கேள்வி பதில் நேற்று வந்து முழுமையாக பார்க்க முடியல, இன்னைக்கு மீதம் இருக்கும் கேள்வி பதில்களை வேக வேகமாக பார்த்துடலாங்க. இன்னைக்காயினும் முடிந்தால் சங்கராச்சாரியாரின் வைராக்கியம் அளிக்கும் கருத்துக்களை இந்த வீடியோ இறுதியில் பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆனால் டைட்டில், நம்ம வீடியோவுக்கு போடுற டைட்டிலும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற கான்டென்ட்டும் வந்து கொஞ்சம் சம்மந்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாங்க, ஏன்னா எனக்கே பல நாள் குழப்பமாக இருக்கும். ஒரு வீடியோ ரெடி ஆயிடுச்சுன்னா அதில் 10-20 விஷயங்கள் நம்ம பேசியிருப்போம். ஒரே விஷயத்த பேசுறது இல்லை, வெவ்வேறு கேள்விகள் இருக்கும், வெவ்வேறு விஷயங்களை பேசியிருப்போம். அதுக்கு என்ன டைட்டிலை போடுறது? எதையை போட்டால் புது சகோதரர்கள் ஆல்சோ வந்து பார்ப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்துட்டு எதையாச்சும் சொன்னதான் போடுவோம். அதனால கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நம்ம 5 நிமிஷம் வீடியோ, 3 நிமிஷம் வீடியோன்றிருந்தால் அந்தந்த ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கோடு நிறுத்திடலாம். அதனால கொஞ்சம் மாறி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எதிர்காலங்களில் இப்போ நம்ம நீளமாக பெரிய வீடியோக்களையெல்லாம் ஷார்ட் ஷார்ட்டாக போடுவோம் இல்லைங்களா, அப்போ கரெக்டான டைட்டில்ஸோடு எளிமையாக வரந்து பார்க்குற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது பிரகாஷ் பிரதர், டு தோஸ் ஹூ சே தே ஹாவ் ஹெட்ஏக், மை சஜஷன் இஸ் டு ஸ்டார்ட் டூயிங் யோகாசனம்ஸ். ஸ்டார்ட் வித் வார்ம் அப்ஸ், ஷோல்டர் ரொட்டேஷன், ஹிப் ரொட்டேஷன் அண்ட் பெண்டிங் ஃபார்வர்ட். டூயிங் திஸ் வில் ஹெல்ப் தி ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி ஈஸிலி. தென் ஆசனாஸ் லைக் புஜங்காசனம், விரக்ஷாசனம், சேட்டு பதாசனம், சேது பதாசனம், கவு போஸ், கேட் போஸ், வஜ்ராசனம் அண்ட் தென் ஆசனாஸ் ஃப்ரம் தி பயிற்சி இட்ஸ் அவர் பயிற்சி இட் செல்ஃப் வில் ஹெல்ப் தி ஃப்ளோ ஆஃப் தி எனர்ஜி அண்ட் ரிமூவ் தி பிளாக்ஸ்
ஃப்ரம் அவர் எனர்ஜி சென்டர்ஸ் ஆஃப் சக்ராஸ். ஹெட்ஏக்ஸ் ஆர் காமன் பிகாஸ் பிளாக்ஸ் இன் அவர் எனர்ஜி சென்டர்ஸ் வில் ஷூட் ஸ்டிஃபில் ஆர் அஃபெக்ட் தி ஃப்ளோ எனர்ஜி இன் தி பாடி. தட் இஸ் வாட் காசஸ் ஹெட் ஏக் அண்ட் அதர் இஷ்யூஸ். இட் இஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் பாடி எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் மெடிடேஷன் நெக்ஸ்ட் அண்ட் தென் விந்து ஜெயம் பயிற்சி. ஐ திங்க் திஸ் ஆர்டர் மைட் ஹெல்ப். ஜஸ்ட் அ சஜஷன். எனி அதர் சஜஷன் வில் ஆல்சோ ஹெல்ப். செலிபசி கம்யூனிட்டி பிரதர்ஸ் வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்கள் சிலர் அதான் இந்த 15 நாள் 16 நாள் எல்லாம் கடந்து வர்ற சமயத்தில் நம்முடைய உடலில் ஆற்றல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். அப்போ அது ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கும். நீங்கள் சாதாரணமாக பார்த்தா ஒரு டாய்லெட் போக முடியலன்னு வைங்களேன், வயிறில் செரிமானம் நடக்கலைன்னா உடம்புல எவ்வளவோ பாகங்களையும் தலைவலி கூட வரும். அப்போ உடம்புல வந்து ஒரு ஆற்றல் ஒரு ஃப்ளோ இல்லாமல் இருந்தால் அது வந்து நம்முடைய இயக்கத்தையும் தலைவலியாக காய்ச்சலா சளியா இது போல சில சைடு எஃபெக்ட்ஸை வெளிப்படுத்தும். சகோதரர் அதுக்காக சில யோகாசன பயிற்சிகளை எல்லாம் ஆழ்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. உடல் பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லது, அது இந்த காலகட்டங்கள்ல யோகாசனங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது ஆச்சுங்களா. நம்ம ஜிம்முக்கு போயிட்டு கடுமையா ஒரு குறிப்பிட்ட பாகத்துக்கு அழுத்தம் கொடுத்து ப்ரெஷர் கொடுக்கறத விட யோக பயிற்சிகள் மிக மிக சிறந்தது. நம்முடைய பயிற்சிகளிலேயே அரை மணி நேரம் செய்வதற்கான 1 மணி நேரம் செய்வதற்கான யோக பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்குறோம். அது போக சகோதரர்களுக்கு இயல்பாக சூரிய நமஸ்காரம் வேற வேற யோக பயிற்சிகள் இப்ப சகோதரர் சொன்ன யோகாசன பயிற்சிகள் இது எல்லாமே ஒரு அரை மணி நேரமாச்சும் குறைஞ்சபட்சம் செய்யுங்க. அப்புறம் உங்க உடல் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆனா பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது நீங்க உங்களை வலிமைப்படுத்தி கொள்ளுவதற்கான ஒரு விஷயம். ஒரு இரும்பு இருக்குன்னு வைங்களேன், அந்த இரும்பு வலிமை அடையணும் என்றால் நெருப்புல சுட்டு எண்ணெயில போட்டு நெருப்புல வெந்து அப்படியே அனல் ஆயிரும், அப்படியே மஞ்சள் கலர்ல ஆயிரும். அடுத்தது அதை அப்படியே எடுத்து வளர்ச்சி பண்ண பயன்படுத்தலாம். அந்த நெருப்பை அந்த கம்பி எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு எடுத்தா பயங்கர ஸ்ட்ராங் ஆகும். அதே கம்பி எடுத்து எண்ணெய்க்குள்ள போட்டோம்னா இன்னமும் வளவளப்பு தன்மையோட ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரியே ஒரு பானை மண்பானை வந்து நல்ல பல பல வருடங்களுக்கு பயன்படணும்னா நெருப்புல சுட்டு எடுக்கிற மாதிரி தான். அதே மாதிரிதான் பிரம்மச்சரிய பயிற்சியில் இருக்கும்போது நமக்கு எனர்ஜி அதிகமா வருது, நம் உடல் சூடாகிறது, நம்முடைய கோபம் போல வெளிப்படுறது, இந்த மாதிரி பிளாட் லைனுக்கு போறது, இது எல்லாமே நம்மை மேம்படுத்துவதற்காக நடக்கும் வேலைகள் தான் நினைச்சிட்டு அதை நீங்க கடந்து போயிடல. 1 நாள் 2 நாள் தான் அப்படி இருக்கும், அப்புறம் நார்மலைஸ் ஆயிரும், ஒரு ஃப்ளோ வந்துடும். ஒரு ஒரு உதாரணமா சொல்லணும்னா நீங்க ஒரு ஒரு வாகனத்துல போறீங்க, திடீர்னு உங்களுக்கு வந்து மலம் கழிக்கணும்னு தோணிடுது. ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன்னு வைங்களேன், போகும்போது அப்புறம் நீங்க கண்ட்ரோலா இருக்கீங்க, எல்லாரும் இருக்காங்க, எப்படி போறது அப்படின்ட்டு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுட்டா மறுபடியும் அந்த அந்த பாத்ரூம் வருங்கிற சிக்னலே இருக்காது. நீங்க பாத்ரூம் கிட்டே போனாலும் வராது. என்னப்பா அது பஸ்ல வரையில அப்படி கஷ்டமா இருந்தது, இங்க வந்தே வரலையேனா உடம்பு வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிருச்சு. ஓகேங்களா, ஓகே இன்னைக்கு போக முடியாதான்றது, நாளைக்கு மறுபடியும் காலையில் எப்பவும் போல போய்க்கலான்ட்டு அது உடம்பே அதை உட்கரவிச்சு கொண்டுருச்சு. அந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஆற்றல் இதுவரை விரயம் செஞ்சே பழகினதுனால அப்போ நம்முடைய உடல் வந்து அதை அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸை காட்டும். அதை நீங்கள் பொறுமையாக இருந்து சமாளிச்சிட்டீங்கன்னா அது உடலே ஏற்றுக்கொண்டு உட்கருகிச்சுக்க ஆரம்பிச்சிடும். அந்த எனர்ஜியை உடலே உட்கருகிச்சுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு உதவும் வகையில் நம்ம கவனத்தை யோக பயிற்சிகளில் உடல் பயிற்சிகளில் தியான பயிற்சிகளில் குறிப்பாக விந்துஜயம் பயிற்சியில் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த இந்த ஸ்டேஜ் தானுங்க இந்த 15 நாள் 10 நாள்லேருந்து ஒரு 25 நாளுக்குள்ளே இருக்கிற இதை கடந்துட்டா அப்புறம் நம்ம மனசு தான் எல்லா வீரம் பேசலாம். அது இது அப்படி இப்படி டைலாக்குக்கு பஞ்சமே இல்லை, அறிவுக்கு தெரியாத விஷயமே இல்லை, எல்லாம் தெரியும். ஆனால் காரியத்தில் எப்படி இருக்கீங்க, பிரம்மச்சரிய நாட்களில் கடந்துட்டீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் சொல்லியிருக்காரு, அண்ணா நான் 13 நாட்கள் பிரம்மச்சரியம் விரதம் இருந்து வருகிறேன், உங்கள் வீடியோ தான் எனக்கு உறுதுணையாக இருக்கிறது, எனக்கு விந்துஜயம் பயிற்சி பற்றி முழுமையாக சொல்லுங்கள் அண்ணா. அதை பற்றி நான் எத்தனை வீடியோக்களை நான் சொல்லியாச்சுங்க. நான் திரும்பவும் ஒரு சின்ன தொட்டு சொல்றேன். நம்முடைய ஆற்றல் பார்த்தீங்க அப்படின்னா இயல்பா உற்பத்தி ஆகிற ஆற்றல் ஒரு நம்முடைய மனம் வந்து லஸ்ட்னால இந்த வெளி உலகம் அந்த மாதிரியே இருக்கு. பெண்களோடு பழகிறது, பெண்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகம், எல்லா இடத்துலையும் பெண்கள் இருக்காங்க. அப்புறம் ஒரு மொபைல் எடுத்தா ஒரு பெண் பேசுனா 1/2 மணி நேரம் பார்ப்பாங்க, பையன் பேசுனா 10 நிமிஷம் கூட பார்க்க மாட்டாங்க. நம்ம எதிர்பாலின ஈர்ப்பு அப்படிங்கிறது பிறவியிலிருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம என்ன பண்ணணும், இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம பிரம்மச்சரிய பயணத்துல போயிட்டு இருக்கும்போது
ஆற்றல் உணவு, நம்ம சாப்பிட்ற உணவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றலை மேல்நிலைக்கு கொண்டு வர்ற உணவுகளாக இருக்கிறது இல்லை. அப்போது எல்லாமே இடுப்பு பகுதியில் சேகரமாகுது, ஏன்னா எண்டு ரிசல்ட்டாக விந்து சக்தியாக மாற்றமடையும் ஸ்டேஜுக்கு எளிமையாக போயிடுது. அப்போ அதை என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஒரு பால் அப்படியே வச்சுருந்தா, நீங்கள் வெளியில் வச்சுருந்தா ஒரு மணி நேரம் தான் ரெண்டு மணி நேரம் தான் அப்புறம் வாசம் வர ஆரம்பிச்சிரும், பொழுதோடு பயன்படுத்த முடியாது. அதே பாலை காய்ச்சியை எடுத்து வச்சிட்டிங்கன்னா மாலை வரை பயன்படுத்தலாம். அதே பாலை அப்படியே விட்டிங்கன்னா காலை மறுநாள் காலையில் கெட்டு போயிடும். அதே போல் ஒரு 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 ஸ்பூன் தேக்கரண்டி தயிர் ஊற்றி கலக்கி வச்சிங்கன்னா காலையில் தயிராக மாறிடும். அதே போல் வெறும் தயிராகவே விட்டிங்கன்னா புளிச்சு கெட்டு போயிடும். அந்த தயிரையும் எடுத்து சிலுப்பி அதில் இருக்கிற வெண்ணெய் நெய்யெல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த நெய் என்னாகும், 100 வருடம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருந்தீங்கன்னா சரி, நெய்யுக்கு ஆயில் அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறதும் இல்லை, அது அப்படியே இருக்கும் ஆச்சுங்களா. அதே மாதிரி தான் நம்முடைய உயிராற்றலுமே வந்து சரியான முறையில் எப்படி வந்து நம்ம டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிடுறது. ஒரு சில யோகிகள் காம எண்ணமே இல்லாமல், பெண்களோடே இல்லாமல், காட்டுக்குள்ளேயே இமயமலை மாதிரி இருக்கிற இடங்கள்ல விந்து சக்தியாகவே உயிராற்றல் மாறாது ஆச்சுங்களா. சிவாய நம எனும்போது சீனா தொப்புளு, வானா நெஞ்சுக்குழிக்கு மேலே, யா அப்படின்னா விசுத்தி சக்கரம். ஆற்றல் மேலே கொஞ்சம் சாப்பிட்டாலும் அந்த ஆற்றல் மேலே தான் ஒரு கீழேயே போகாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறவங்களுக்கு விந்து ஜெயம் பயிற்சியினுடைய தேவை ரொம்ப குறைவு ஆச்சுங்களா. ஆனால் இது போல் சொசைட்டிக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது, பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது விந்து ஜெயம் பயிற்சிகளை செய்யறது மூலமாக என்ன ஆகும்னா, நமக்கு நம்ம ஆற்றலை டிரான்ஸ்மிட் பண்ணுற அதே சமயத்தில் வெளி உலக சமுதாயத்திலையும் நம்மனாலே அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. முரட்டு செங்கல்னு லேடிஸ் பின்னாடியே போயிட்டு இருக்க மாட்டேங்குது சரியா, முரட்டு செங்கல்னு உங்கள் ஆற்றலை நமக்குள்ளுக்கிற வாழையிடம் கொண்டு போய் சேர்த்திடுவோம். நம்முடைய இன்பமும் துன்பமும் எல்லாம் நமக்குள்ளேயே இருக்குது, ஈசனே நம்ம கூட இருக்காரு, நம்மளை அவனிடம் அர்ப்பணம் செஞ்சுட்டு நம்ம பார்க்கல ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை எடுத்துட்டு போறதுக்கு விந்து ஜெயம் பயிற்சி ரொம்ப உதவியா இருக்கு சரிங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது, ஐயா தியானம் தவம் செய்தால் பாபா படத்தில் வரும் ரஜினியை போல ஒருவர் என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவை நடக்குமா? எக்ஸாம்பிள், பாபா மூவியில நீலாம்பரி என்கிட்ட டைம் கேப்பா பாருன்னு சொல்லுவாரு ரஜினி, அது போல. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரவே. நம்ம வந்து தியானம் தவம் செய்யும் போது என்னவா மாறுறோம் அப்படின்னா, நம்ம வந்து சிவநிலைக்கு மனசு போயிருது புரிஞ்சுதுங்களா. நம்முடைய மனசு எம்டி ஸ்டேஜுக்கு போயிடும். அது தொடர்ந்து பழக 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 மனதுக்கு அபரிமிதமான வலிமை கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அடுத்தது, உள்ள சக்தியும் இருந்துச்சுன்னா, விந்து சக்தி விரயம் செய்யாத அந்த சக்தியும் இருந்து மனசும் சிவநிலைக்குள்ள போயிட்டு இருக்குதுன்னா நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவங்க ஏதாவது நினைக்கிறாங்க, அது அமெரிக்கால இருந்து உங்களை நினைச்சா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும் புரிஞ்சுதுங்களா. அப்போ உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துடும், ஓ அப்படியா, அப்போ அந்த அமெரிக்கால இருந்து ஒருத்தர் நினைக்கிறாரு அப்படிங்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் இன்னொரு அதிசயம் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு செப்பல் தேவைப்படுதுன்னு நினைச்சிங்கன்னா கூட அது இந்த பிரபஞ்ச கலகத்துல யாரோ ஒருத்தருக்கு புரிஞ்சு அவங்க மனசுல பதிவாகி கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. ஆச்சரியமா இருக்கு. என்னோட லைஃப்ல நான் நடந்தது சகோதரருக்கு, இப்போ ஒரு ரெண்டு மாசம் கூட இல்லை, சமீபம் ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து காலையில என்னுடைய தாயாரிடம் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆமா செருப்பு பிஞ்சு போச்சு, ஒரு செருப்பு வாங்கணும், காட்டுக்குள்ள தொடருக்கு ஒரு செருப்பு ஒன்று வாங்கணும், நான் போனேன்னா டவுனுக்கு போனேன்னா ஒன்று வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நான் பேசிட்டு இருப்பேன். 2 நாள் கூட இல்லை நான் பேசிட்டு இருக்கேன், இந்த வீக்கெண்டு போவேன்னா வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு. மறுநாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு சகோதரர் எனக்கு இமெயில் பண்ணி தவலிங்கேஸ்வரரை தரிசிக்க வரணும் அப்படின்னு கேட்டார். நான், தம்பி நம்ம வந்து இந்த மாதிரி மினி குருகுலம் வகுப்புக்கெல்லாம் நடந்துச்சுன்னா கதவெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு மற்றவர்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், ஒருவேளை நானே அறிவிக்கும் போது வாங்க, இல்லைன்னா இந்த டேட்டுக்கு வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கும் போது அவரு அந்த மெயிலை பார்க்கல, அவர் வந்துட்டார். மறுநாள் வந்து வேலியெல்லாம் தாண்டி பக்கத்தோட்டத்துக்கு போய் அவங்க வீட்டெல்லாம் சுற்றி வந்து கடைசியில் நான் பார்த்துட்டேன் அவர் எங்கள் காட்டுக்குள்ளே அங்கே நின்றுட்டு இருக்காரு, வந்துட்டு இருக்காரு, நான் பார்த்துட்டேன். ஓ, நான் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஏற்கனவே வந்திருக்கிறாரு சகோதரர், சரி வந்திருக்கிறாரு, அப்போ சிவனோட அழைப்பாடு இருக்குதுன்ட்டு சரின்னு நான் அவர் போய் கேட்டெல்லாம் திறந்து சாமியெல்லாம் தரிசனம் பண்ணதுக்கப்புறம் சகோதரர் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறார். என்னன்னா செருப்பு. யாராச்சும் ஒருத்தர் கோயிலுக்கு போகிறவங்க செருப்பு வாங்கிட்டு வருவாங்களா இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். வாங்கிட்டு வரணும்னு தோணுமா? இறைவனுக்கு மாலை வாங்கிட்டு வரணும், மாலை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, அதெல்லாம் ஓகே. எனக்கு செருப்பு வாங்கிட்டு வந்திருக்கிறார், எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்களேன்.
நான் வீட்டில் சொல்லிட்டு இருக்கேன், முன்னத்த நாள் சொல்லிட்டு இருக்கிறேன் செருப்பு வாங்கிட்டு வரணும்னு. அது நான் மட்டும் நினச்சிருந்தேன்னா பரவாயில்ல, அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க வாங்கணும். ஆனால் அது எங்கே அவர் மனசில் பதிஞ்சு அவர் சொல்கிறாரு, அண்ணா நான் போன தடவை கோயிலுக்கு வரும்போது நீங்கள் ஒரு சின்ன பழைய செருப்பு தான் போட்டுட்டு இருந்தீங்க, அதனால உங்களுக்கு ஒரு செருப்பு வாங்கிட்டு வந்தேங்கன்னு சொல்கிறார். அவர் எப்போவோ பார்த்துருக்கிறாரு இங்கே ஒரு விஷயம் தேவை இருக்குது அப்படிங்கிறது வான்காந்த காலத்தில் பதிஞ்சிருச்சு. அவர் எங்கிருந்து கிளம்பும் போதே அவருக்கு நான் எப்போவோ இந்த கோயிலில் நான் போட்டிருக்கிற செருப்பை பார்த்த ஞாபகம் வந்து செருப்பு வாங்கிட்டு வந்திருக்கிறார். இப்போ இது எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்களேன். இதெல்லாம் அதிசயம், பணங்காய் குருவி கோர பணங்காய் விழுந்த மாதிரியெல்லாம் இல்லை. நம்முடைய தேவைகளை இறைவனே பார்த்துக்குவார், அதுக்கு நம்ம அவனிடம் சரண்டர் ஆகும். நம்ம ஒரு சின்ன ஒரு தூசி ஒரு உதாரணம் தான். யோசிச்சு பாருங்க, ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிவனை நினைச்சு கொண்டு உங்களுக்கெல்லாம் வீடியோ போட்டு பிரம்மச்சரியத்தை பற்றி பேசிட்டு இருக்கல, ஈசனே வந்திருக்காரு. இதை விட என்ன அதிசயம், எவ்வளவு பெரிய அதிசயங்கள் நடக்கும். ஆனா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்க தேவை, ஆசைகள் எல்லாம் நடக்காது, தேவைகளை அவன் பார்த்துக்குவான். புரிஞ்சுதுங்களா? நம்ம ஆசைப்படுவோம், நம்ம வந்து இந்த நாட்டுடைய முதலமைச்சர் ஆகணும்னு கூட ஆசைப்படலாம். ஆனா நம்ம நாட்டோட முதலமைச்சர் ஆகிறத விட ஒரு கொடூரமான ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை இருக்கான் சொல்லுங்க. அந்த நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு இறைவன் நம்மை அனுமதிப்பதில்லை. அப்போ நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறதுனால நம்மை நமக்கு என்ன தேவையோ அது கொடுப்பார். நம்முடைய சேனல் ஒரு வீடியோ போட்டால் 10,000, 50,000, 1,00,000 வியூஸ் போகலாமே, போனால் என்ன ஆகும்? நான் இன்னைக்கு ஒரு 100 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா 100 பேரையும் பார்த்து வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லி அவங்க பிரம்மச்சரியத்தை ஊக்கம் கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் என்னால் கவனித்து பேச முடியுது. இதுவே லட்சக்கணக்கில் வியூஸ் போயிருந்ததுன்னா எனக்கும் தொந்தரவு. சகோதரர்கள் யாரையுமே டீப்பாக கவனிக்க முடியாது. யோசிச்சு பாருங்களேன், எது நடந்தாலும் நல்லது தானே, நம்ம பீஸ்ஃபுல்லாக அமைதியாக போகலாம். அதனால எது நடந்தாலும் இறைவன் செயல்னு நம்ம அவனிடம் அர்ப்பணித்து அவனோடு ஒன்றி வாழும்போது நமக்கு எது நடக்கணுமோ அதை அவன் அரேஞ்ச் பண்ணுவான், அதை அவர் நமக்கு கொடுப்பாருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும், அவரும் கொடுப்பாரு. அப்போ அதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க நண்பர்களிடம், இது வேணும்னு நினச்சிட்டு இருக்கேன்னா மறுநாள் அது வரும் ஆச்சுங்களா? அப்போ பாபா படத்தில் ரஜினி சொன்னார், அது சினிமாட்டிக்காக நினைக்க வேண்டியதில்லை, அது இயல்பாக மாறிடும் ஆச்சுங்களா? ஒரு தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டுறது அது சினிமா இல்லை. ஒரு குழந்தை வந்து உட்காந்துட்டு எங்கள் அம்மா வார் உனி சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாவார் அப்படின்னு சொல்லணுங்கிற தேவையில்லை. அம்மாவுக்கு உணவு கொடுக்கறது அம்மா கொடுப்பாங்க, அது இயல்பு. அந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் இயல்பாக நடக்கும். அப்போது நீங்கள் தேவைகள் அளவுக்கு உங்களோட ஆசைகளையும் எல்லாவற்றையும் ஒட்டுக்கி தவத்தில் நிற்கிறீங்களாங்கிறத முக்கியங்க ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். சகோதரர் கேட்டிருக்காரு, தூங்கும்போது நள்ளிரவு 2 மணிக்கு தலையில் ஓம்னு சத்தம் வருது, இது 1.5 வருஷமா இருக்குது, ப்ளீஸ் ரிப்ளை பண்ணலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்கிட்டு இருக்கிறீங்க, 2 மணிக்கு உங்களுக்கு ஒரு தூக்கம் தெளிகிற மாதிரியான சூழல் வந்துட்டு இருக்குதுன்னா நீங்கள் அந்த நேரங்கள் எந்திரிச்சு தவம் செய்வதற்கு இறைநிலையால் அறிவுறுத்தப்படுகிறீர்கள் அப்படின்னு நினச்சிக்கலாம். அதற்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, பெரும்பாலும் சகோதரர்கள் 8-9 மணிக்கு படுத்துருங்க, உடம்பு வீக்காகாமல் இருக்கும். இல்லைன்னா 11 மணிக்கு படுப்பீங்க, மறுபடியும் 2-3 மணிக்கு தூக்கம் தெளிஞ்சதுன்னா ஏன்னா நம்மளால் பிரம்மசரீரத்தில் இருக்கிறோம். பிரம்மசரீரத்தில் இருக்கும்போது அந்த பிரம்ம முகூர்த்த நேரங்களில் நம்ம உடம்பு தூக்கி விட்டுரும், எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணுங்க, விரைவாக உறங்கிடுங்க. அப்போ எந்திரிக்கும் போது நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். விந்துஜயம் பயிற்சி பண்ணி கண்ணை மூடி நாக்க மேலிடத்தில் வச்சிங்கனாலே அமிர்தம் சொட்ட ஆரம்பிச்சிடும், சிரஞ்சீவியாக வாழ ஆரம்பிச்சிருவீங்க. சிரஞ்சீவினா அதான் சிரத்திலேயே வாழ்வது, அந்த மாதிரி ஆயிரும் ஆச்சுங்களா? இதெல்லாம் நல்ல விஷயம், அப்படி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. பிரம்மசரி ஒழுக்கத்தில் மட்டும் நீங்கள் நினைச்சிங்கன்னா சரி, அடுத்தது இந்த 2 மணிக்கெல்லாம் தெளிஞ்சா எழுந்து உட்காந்து தவம் பண்ணுங்க, இறைவனின் ஆசீர்வாதமாக நினச்சிக்கோங்க. வாழ்க வளமுடன். ஆனால் நான் இதுவரை அதிகபட்சம் 29 நாள் பிரம்மசரியம் நோ ஃபேப் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ட்ரைனிங்கில் முன்னாடி இருந்தேன், ஆனால் அதை கட்டுப்படுத்த ஒவ்வொரு நாளையும் எனக்குள்ளேயே ஒரு போர் நடக்கும். ஆனால் உங்களின் வழிகாட்டுதல் படி நான் சுலபமாக கடந்து விட்டேன். ஆனால் அதன் விளைவாகவா என்று தெரியவில்லை. நான் பிரம்மச்சரியத்தில் இல்லாததை விட இதை துவங்கியது முதலே தினமும் ஏதாவது ஒரு புது பிரச்சனை வேறு வந்து விடுகிறது. அந்த நேரத்தில் தியானம் செய்து என்னால் அமைதியா இருக்க முடியல. குடும்பம், சுற்றம், வேலை, நட்பு, படிப்பு என்று அனைத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது. எனக்குள்ளாக எனக்கே இதற்கெல்லாம் பிரம்மச்சரியம் தான் காரணமா என்ற கேள்வி வருகிறது. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறதா என்றும் தெரியவில்லை. வாழ்க வளமுடன். இது என்ன, இது இதுக்குதான் ஒரு கதை ஒன்று வரும். பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம், ஆனால் அவன் வந்து கடவுள் பக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். எப்பவுமே சிவசிவா சிவசிவா கிருஷ்ணா ராமான்னு பக்தியோ பக்தி ஒழுக்கமாக வாழ்கிற மனிதன். அவன் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு பஞ்சமே இல்லை, கடுமையான கஷ்டங்களை தாண்டி கடைசியில் மரணம் அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போகிறான். அங்கே போய் கடவுள்கிட்ட பயங்கர டென்ஷனாக கேள்வி கேட்குறான்,
இத்தனை உனையவே நினைச்சிட்டு இருந்தேன், உங்கூடவே இருந்தேன், ஆனா எனக்கு ஏன் இத்தனை கஷ்டத்தை நீ கொடுத்த அப்படின்ட்டு கேட்கும்போது அப்போ கடவுள் சொல்றாரு, நான் அப்படி ஒன்று கஷ்டம் கொடுத்த மாதிரி தெரியலையப்பா, என்ன கஷ்டத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னோடனே அவர் யோசிக்கிறார், நான் இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் இந்த கஷ்டம் கொடுத்தேன் அப்படின்னோடனே ஒரு பெரிய மேப் மாதிரி ஒன்று ஒழுகுது, அந்த மேப்பில் அப்படியே காட்டுறவாரு என்னுடைய வாழ்க்கை மேப்பை காட்டுறாரு, வாழ்க்கை மேப்பில் நான் இந்த இடத்துல கஷ்டம் இருக்குது, இந்த இடத்துல கஷ்டம் இருக்குது, இந்த இடத்துல கஷ்டம் இருக்குது அப்படின்னோடனே சரி ரெண்டு பேரும் கூர்ந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது கஷ்டம் இருக்கிற இடத்துலலாம் இவருடைய பாதங்கள் மட்டும் இருக்கு, கஷ்டம் இல்லாமல் ஜாலியாக இருக்கிற இடத்துல மட்டும் நாலு பாதங்கள் போயிடும், நாலு கால் பாதங்கள் தெரியுது, டபுள் லைன் தெரியுது, கஷ்டம் இல்லை இருக்கிற இடத்துல ஒரே லைன் மட்டும்தான் தெரியுது. அப்போ அதுதான் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, நான் உனவே நம்பி இறைவா உனவே நம்பி நான் இருக்கேன், நான் எப்பெல்லாம் ஜாலியாக இருக்கிறனோ அப்பெல்லாம் நீ டபுள் லைன், அதாவது நான் ஒரு லைன் நீ ஒரு லைன் ஜாலியாக கூடவே வந்திருக்கிறேன், எனக்கு எப்பெல்லாம் அதிகமான கஷ்டமர்ஸோ நீ எனக்கு தனியாக விட்டுட்டு நீ எஸ்கேப் ஆகிட்டேன், நான் மட்டும் அந்த கஷ்டத்தை கடந்து வந்துட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த பிறவியே கஷ்டமாக போயிடுச்சு அப்படின்னு கடவுளை பார்த்து குற்றம் சொன்னோன்னே அதுக்கு கடவுள் சொன்னாராமா அவர்கிட்ட, தம்பி கஷ்டம் இல்லாமல் ஜாலியாக இருக்கிறப்பெல்லாம் நான் உன்னை இறக்கி விட்டுட்டேன், நீ தான் நடந்து வந்துட்டு இருந்த, நீ என்ஜாய் பண்ணிட்டுன்னு விட்டுட்டேன், உனக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்போ நான் உன்னை தூக்கி என்னோட கையில் வச்சுக்கிட்டேன், அதனால தான் ஒரு லைன் இருக்குது, அப்போ கஷ்டம் இருக்கிற டைம்லலாம் நான் உன்னை கீழேயே விடலை, ஆனால் கஷ்டம் இருக்கிற சமயத்துலலாம் நீ என்னைய நம்பாமல் உனக்குள்ளேயே நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்தே ஒழிய, ஆனால் நான் உன்னை கீழே விட்டுடலை, அச்சா அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். அந்த மாதிரி நீங்கள் பிரம்மசரிய பயணத்தில் வந்துட்டு இருக்கிறனால இறைவன் உங்களை கீழே விடலை, ஆனால் நீங்கள் இறைவனை முழுசாக நம்பலை, நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களே இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இறைவனிடம் அர்ப்பணிச்சு விடுங்க, ஈசனையே உங்களுக்குள்ளே நம்ம காப்பாற்றிட்டு இருக்கோம், ஈசனையே நமக்குள்ளே காப்பாற்றிட்டு இருக்கோம், 30 நாள் பிரம்மசரியத்தில் இருக்கிறோம், ஒரு பிரச்சனை வருதுன்னா அவனிடம் சரணாகதி அடைகிறது விட்டு போட்டு ஏன் நீங்களே தூக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ட்ரெயினில் போகிறோம், ட்ரெயினில் போனால் அந்த ட்ரெயின் வந்து சென்னைக்கு ஏறியிருக்கோம், சென்னை போய் சேரும், கோயம்புத்தூர்லேருந்து சென்னை ட்ரெயின் ஏறினீங்கன்னா சென்னை தான் போய் சேரும், நீங்கள் போயிட்டு லக்கேஜ் எல்லாம் தூக்கி உங்கள் தலையில ஏன் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க ட்ரெயினில், என்னவோ நீங்களே பிரச்சனையை சுமக்கிற மாதிரி நீங்களே ஃபேஸ் பண்ணுற மாதிரி, ஏன் அந்த லக்கேஜ் எல்லாம் கீழே இறக்கி வைங்க, இறைவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க, வெயிட் எல்லாம் அவன் பார்த்துக்கிட்டும், எவ்வளவோ கஷ்டம் இருக்கும், எவ்வளவோ துன்பம் வரும் வாழ்க்கையில், ஆனால் அதையெல்லாம் அவங்ககிட்ட ஒப்படைச்சிடலாம், நம்மளாலெல்லாம் தூக்கம் உங்களால் தூக்க முடியுமா சொல்லுங்கள், உண்மை சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் நீங்கள் தலையில் வச்சிருக்க முடியும், வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் எது வந்தாலும் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் இறைவனிடம் சரணாகதி, அவங்ககிட்ட அர்ப்பணிச்சிருங்க, உங்களிடம் இப்போ சிவமே இருக்கு, நீங்க என்னவோ தூக்கிட்டு கஷ்டப்படுற மாதிரி நினைக்காதீங்க, ஈசன் பார்த்துட்டு இருக்காரு, அவர் கவனிச்சுட்டு இருக்காரு, நீங்க பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைக்கும் ஒருவனை ஒரு துன்பம் வந்து தாக்குதுன்னா அது தாக்குறது அவனை அல்ல அந்த ஈசனை தாக்குற மாதிரி, புரிஞ்சுதுங்களா, அந்த துன்பம் இறைவனை நோக்கி வந்து அவரால் சமாளிக்கப்பட்டு போயிடும், காலக்கிரமத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் நார்மலைஸும் ஆயிரும், சரிங்களா, இறைவனிடம் அர்ப்பணிச்சிருங்க, என்ன வந்தாலும் அவன் பாதத்துல வச்சுட்டு நம்ம பிரம்மசரியத்துல நினைச்சிட்டு உறுதியா வாங்க, உறுதியாக வந்தீங்க அப்படின்னா இறைவனிடம் நம்மளை அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பக்குவம் தான், நாட்கள் போக போக அது வர ஆரம்பிச்சிடும், நீங்க நேரடியாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, ஒரு செடி சின்னதா இருக்கும்போது தெரியாது, ஆலமரமே சுண்டு விரல் அளவுல இருந்தா தெரியுமா இது ஆலமரம்னு, விதையிலிருந்து வந்து சுண்டு விரல் அளவு வந்து அது ஆலமரமான தெரியாது, அந்த மாதிரி ஆரம்பகட்ட 10-20 நாள் பிரம்மசரியத்தில் இருக்கும்போது நம்முடைய ஆற்றல் ஒரு சுண்டு விரல் மரம் மட்டும்தான், இது வளர விடுங்க, வளர விடுங்க, ஆச்சுங்களா, 30 நாள்லயே அந்த மரத்தடியில் போய் நிழல்ல படுத்துக்கலான்னு நினைக்காதீங்க, இப்போதைக்கு நீங்கள் இந்த மரத்தை காப்பாற்றி ஆகும், ஆலமரத்தை அரச மரத்தை காப்பாத்துறணும்னு ஒரு கடமை இருக்குல்ல, ஒரு 7-8 வருஷத்துக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு பிரம்மசரி ஒழுக்கத்தை காப்பாற்றணும், ஆச்சுங்களா, ஆற்றல் வரியத்தில் சிக்காம காப்பாத்திட்டீங்கன்னா அது உங்களுக்கு நிழல் கொடுக்க ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு நிழல் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்காக நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் ரொம்பவே உஷாராக நம்பிக்கையோடு இந்த ஆலமரம் எனக்கு நிழல் கொடுக்குங்கிற அந்த நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமாக கொடுக்கும், வாழ்க வளமுடன். சகோ நான் இன்னையோடு 9 நாள் நோ ஃபேப் சேலஞ்சில் வந்துட்டுருக்கேன், இப்போ எனக்கு ஒரு மாதிரி வாழ்க்கை வெறுப்பாக இருக்குது, எனக்கே என்னோட ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியானது மாதிரி ஃபீல் இருக்குது, நான் என்ன பண்ணுறது ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கள், நான் இதே தான் சொன்னேன் ஃப்ளாட்லைன், ஆச்சுங்களா, உங்களுடைய ஆற்றல் வந்து ஓரளவுக்கு ஃபுல் ஆகி அந்த எனர்ஜி அதுக்கு மேலே ஃபுல் ஆச்சுன்னா நைட் ஃபால் வந்துடும், ஆனால் உடம்பு உஷாராக உங்கள் உடம்பு நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம், உஷாராக அந்த ஆற்றலை எல்லாம் வந்து வேறு வேறு செயல்பாடுகளுக்கு அனுப்புனதுனால இப்போ நீங்கள் எம்டியாக ஃபீல் பண்ணுவீங்க, கவலைப்படாதீங்க, இது உங்களுக்கு இன்னும் 10 நாள் பிரம்மசரி நாட்களை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும், நீங்கள் 9 நாள் அடுத்த 10-20 நாள் போயிட்டு நான் 25 நாள் 30 நாள் கடந்துட்டேன் மறுபடியும் எனர்ஜியாக இருக்கிற நீங்களே போடுவீங்க, அண்ணா உங்களால் தான் கடந்தா அதான் இதனால போடுவீங்க, ஆனால் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணுங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இறைவன் மேலே நம்பிக்கை வைங்க, இறைவனிடம் உங்களை அர்ப்பணித்து விடுங்க, தானாக நடக்கும் எல்லாம், நாமளா இழுத்துட்டு போறோம்னு நினைக்காதீங்க, அவன் பாதத்துல விட்டுருங்க, எல்லாமே சரியா நடக்கும், வாழ்க வளமுடன். சக்சஸ்ஃபுல் பீப்புள்
வசந்த் அப்படிங்கிற சகோதரர் போட்டிருக்காரு கீழே கமெண்ட்ல, சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற பீப்புள் வந்து ரீடென்ஷன் அண்ட் லிஃப்ட் தி ட்ராபி அண்ட் தென் ரிட்டையர்டு அண்ட் பிகம் தி நோன் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட். ஃபெயிலியர் பீப்புள் டூ வாட்சிங் பான் அண்ட் லிஃப்ட் தி பேனிஸ் தென் டயர்ட் அண்ட் பிகம் அன்னோன் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட். வாழ்க வளமுடன். சகோதரர் சொன்னதை தமிழாக்கி சொல்லிடுறேன். வெற்றிகரமான மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரம்மச்சரிய பயணத்தில் ஒழுக்கத்தில் நிலைத்து சரியான விஷயங்களில் கவனம் செலுத்துறதுனால தன்னுடைய வாழ்வில் ஓய்வு பெறும் சமயத்திற்கு முன்பாக நல்ல பெயர் பெற்ற மனிதராக மாறிடுவாங்க ஆச்சுங்களா. அதே தோல்வியடையும் மனிதர்கள் பெரும்பாலும் ஆபாச விஷயங்களை பார்த்து பெண்கள் பின்னாடி ஓடி ஓடி வயதாகி ரிட்டையர் ஆகிற காலம் வரும்போது யாருக்குமே தெரியாத அல்ப பதர்களாக மாறிடுவாங்க. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு ஆங்கிலத்தில், புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்தெந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ, எந்தெந்த இடத்துல இருக்கீங்களோ, அந்தந்த இடத்துல நீங்கள் பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஒரு ஆலமரத்தை நட்டி வளர்த்திட்டு இருக்கீங்க. அங்கே நீங்கள் நாட்கள் போக 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 அது உங்களுக்கு மட்டும் நிழல் தராது, அந்த அந்த ஏரியாவில் அந்த ஊருக்கே நிழல் தரக்கூட சக்தி இருக்குது. அந்த ஆலமர அரசமரத்துக்கு அந்த ஊருக்கே நிழல் தர்ற அளவுக்கான வலிமை கிடச்சிடும். நான் விளையாட்டுக்கு சொல்லிங்க, நான் ஒரு எப்போவோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிருக்கும் போது எல்லா காடுகளும் காஞ்சி தண்ணி இல்லாமல் இருந்தது. ஒரே ஒரு காடுல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கரில் எல்லா மரங்களும் பட்டு போகலை, வாடித்தான் இருக்கு, தண்ணியே இல்லை சுத்தமாக, வருடங்களில் தண்ணி இல்லை. அப்போ பட்டும் போகலை, ஆனால் உயிரை வைத்து கொண்டு சில அந்த 10 ஏக்கரில் இருக்கிற மரங்களும் நல்லா இருக்கு, ரொம்ப மோசமாகலை, தண்ணி இல்லைன்ட்டு இல்லை. அப்போ அந்த தோட்டத்துக்காரரை பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, ஐயா இங்கே இருக்கிற அரச மரம் ஒன்று இருக்கு, இந்த மரத்தை நாங்கள் அழிக்காமல் வச்சிருக்கிறதுனால இந்த அரச மரம் வந்து வாடாது, அரச மரம் வந்து எப்பவுமே பட்டு போகாது வளர்ந்துருச்சுன்னா. அப்போ அரச மரம் வந்து இந்த காட்டில் உள்ள அனைத்து மரங்களையும் காப்பாத்திட்டு இருக்குதுங்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இதே சக்தி பனைமரத்துக்கும் இருக்கு. ஒரு பனைமரத்தை வெட்டி க்ளோஸ் பண்ணும்போது அந்த பனைமரத்துல இருக்கிற அது சுத்தி இருக்கிற கிணறு வத்தி போகும், கிணறு பனைமரங்கள் வெட்ட வெட்ட வெட்ட. அதே மாதிரிதானுங்க பிரம்மச்சரியத்தில் நீங்க நிலைக்கும் போது ஆலமரம் போல பனைமரம் போல நீங்க போய் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறது இல்லை. ஆனா உங்களால உங்க சுத்தி இருக்கிறவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நல்ல வகையான பலன்களையும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் கிடைச்சிட்டு இருக்கும். நமக்கு நான் பேர் கிடைக்கணும் கிடைக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் நிச்சயம் இல்லை, தேவையும் இல்லை, அந்த விருப்பமும் இருக்காது. ஆனா அது இயல்பாக சமுதாயத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை உருவாக்கிட்டு இருக்கும் சரிங்களா. அதனால நம்ம கம்யூனிட்டியில பிரம்மச்சரியத்தில் இருக்கிற சகோதரர்கள் ஒருவொருவரும் நீங்க ஏதாவது பண்றமா பிரம்மச்சரியத்தில் நிக்கிறதுக்கு, பிரம்மச்சரியத்துல ஒழுக்கத்துல நிலச்சிட்டுவாங்க, மாற்றங்களை அவனிடம் அர்ப்பணிச்சிருங்க, அவன் பார்த்துக்குவான். ஒரு ஒருத்தரும் ஒரு 18 சித்தர்கள் எழுதின புத்தகங்கள் தமிழகத்துல இத்தனை நூற்றாண்டுகள் காப்பாத்தி இருக்கு ஆச்சுங்களா. 18 சித்தர்கள் அறிவுள்ளவங்கள காப்பாத்தி இருக்குது. முட்டாள்கள் பன்னிக்குட்டிகளைப் போல மரணம் அடைவதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அறிவுள்ளவர்கள் தப்பிச்சு வர்றக்க ஒரு ஏணிப்படி போல சித்தர் நூல்கள் இருந்திருக்கு. அதே மாதிரிதான் இப்போ நம்முடைய சேனல் பார்த்துட்டு இருக்கிற 1000 பேர் பார்த்தாலும் அதுல 50 பேர் கரெக்டா பிரம்மச்சரியத்தில் நிலச்சிட்டு வந்துட்டா, அப்போ அது வந்து பல தலைமுறைகளுக்கு மனித இனத்திற்கு ஒரு காப்பா மாறிடும் சரிங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. கிட்டத்தட்ட 30 மணி நேரம் வந்துருச்சு. இருந்தாலும் இன்னைக்கு நான் அந்த வைராக்கியம் ஆதி சங்கராச்சாரியார் அருளியே நமக்கு வைராக்கியம் அளிக்கும் விஷயங்கள் ஒரு 7-8 கருத்துக்கள் இருக்கு, அதை மட்டும் வேக வேகமா படிச்சிடறேங்க. பயங்கரமான விஷய இன்ப மார்க்கத்தில் செல்லும் மூர்கனை மரணம் சீக்கிரம் பிடித்து கொள்கிறது ஆச்சுங்களா. ஆனால் தன் ஆன்மீக முன்னேற்றத்தை கவனித்துக் கொள்ளும் குருவின் ஆணைப்படி நேர்மையான பாதையில் செல்பவர்களுக்கு அவர்களுடைய அறிவு அவர்களுக்கு உதவி செய்து வாழ்க்கையின் நோக்கத்தை அடைய செய்கிறது. இதுவே உண்மை என்று அறிந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். இதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்கணுமா? எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த விஷய இன்பத்திற்குள்ள போனா அவ்வளவுதான் வாழ்க்கை, ஒண்ணும் கிடையாது. அடுத்தது, உண்மையில் உனக்கு முக்தி பெற வேண்டும் எனும் ஆசை இருக்க வேண்டும் இருக்குமானால் விஷய வஸ்துக்களை விஷம் என்று நினைத்து அவற்றிலிருந்து வெகு தொலைவு விலகி நில். அமிர்தம் போன்ற திருப்தி, இரக்கம், மன்னித்தல், நேர்மை, சமத்துவம், தன்னடக்கம் ஆகிய இந்த நல்குணங்களை வாழ்க்கையில் தினசரி கடைபிடித்து அதை விருத்தி செய்து கொள். திரும்பவும் படிக்கிறேன். உண்மையில் உனக்கு முக்தி அடைய வேண்டும் என்று ஆசை இருக்குமானால் விஷய வஸ்துக்களை விஷம் போல நினைத்து அவற்றிடமிருந்து வெகு தொலைவு விலகி நில். அமிர்தம் போல இருக்கிற திருப்தி, இரக்கம், மன்னித்தல், விட்டு கொடுத்தல், நேர்மை, சமத்துவம், தன்னடக்கம் ஆகிய இந்த நற்குணங்களை தினமும்
வளர்த்து கொள்றதோடு இல்லாமல் இந்த குணங்களை விருத்தி செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்தது, ஆரம்பம் இல்லாத அஞ்ஞானத்திலிருந்து விடுதலை பெற்று முக்தி பெற முயற்சி செய்யாமல் இன்பத்தை அனுபவிப்பதற்காக நரி, மீன், கழுகு இவற்றின் சொந்த பொருளாகிய இவ்வுடலுக்கு மிகவும் அன்போடு உணவளிக்கிறானோ அவன் தற்கொலை செய்து கொள்கிறான். நாக்கு வழியில எவ்வளவு ஆற்றல் விரயமாயிட்டு இருக்குது அப்படின்னு எவ்வளவு அழகா சொல்றாரு. ஆரம்பம் இல்லாத அஞ்ஞானத்திலிருந்து விடுதலை பெற்று, ஆச்சுங்களா, அஞ்ஞானம்ங்கிறதுக்கு ஒரு துவக்கமே இல்லை. முட்டாள்தனத்துக்கு ஏதாச்சும் ஒரு துவக்கம் இருக்கா? அது போல இருக்கிற முட்டாள்தனத்திலிருந்து விடுபட்டு முழுமையா முக்தி அடைய வேண்டும்னா, இந்த உடம்பு யாருக்குமே சொந்தம், மண்புழுவுக்கு, மண்ணு சாப்பிடும். அப்புறம் நரி, அப்படியே ஒட்ட நரி சாப்பிடலாம். அந்த காலத்துல நரி இருந்தது, இப்ப அதுவும் இல்லை. அப்படியே மக்கி பாக்டீரியா அதுக்கு இதுக்குண்டு எது எதுக்கோ அழுகி மக்கி போகுது. காக்கா குருவி சாப்பிட்ற இந்த உடம்ப அதுக்கு உணவளிக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்காம நம்ம வாழ்க்கையில ஸ்தூல தேகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்காம நம்மை முழுமையா முக்தி அடைகிறதுக்கு உண்மையான விஷயங்களை நோக்கி, ஒழுக்கமான விஷயங்களை நோக்கி போகணும். இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம்னா, பலரும் கமெண்ட்ஸ்ல அண்ணா உங்களுக்கு கண் அப்படி இருக்கு, அண்ணா உங்களுக்கு காது அப்படி இருக்கு, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் ஒண்ணு ஆச்சுங்களா. அந்த மாதிரி தான் பல சகோதரர்கள், ஒரு நாள் லைட் எரிஞ்ச ஒரு மாதிரி இருக்கும், லைட் எரியலன்னா ஒரு மாதிரி இருக்கும். இந்த உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கும்போது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எந்த முன்னேற்றமும் அடையாது. அறிவிலிகள் அப்படிங்கறத தான் நினைக்கவே தோணும். ஆனா நம்ம நமக்குள்ள நிலைச்சு, ஒழுக்கத்துல நிலைச்சு தெளிவா முக்தி அடையணும் அப்படின்னா, இந்த புற விஷயங்கள்ல கவனத்தை விட்டுட்டு நம்ம சுயத்துல நிலைக்கிறதுக்கான கவனத்தை எடுப்போம். எண்ணங்கள்ங்கிறது தோன்றதே வந்து ஆற்றல் விரயம் தான், சரிங்களா? நமக்கு தேவைகளை இறைவன் கவனிச்சு கொள்ளுவார். தேவையில்லாத விஷயங்களுக்காக தான் நம்ம வந்து ஓடிட்டு இருக்கிறோம். கடன் அது இதுன்னு போய் எல்லாத்துலயும் சிக்க வச்சுட்டோம்னா அதுல இருந்து விடுபடணும் இல்ல? கத்தி எடுத்து சொருகிட்டு அதுல இருந்து விடுபடுறதுக்கு எப்படி விடுபட முடியுமோ அதற்கான வேலைகளை செஞ்சு விடுபடுறதுக்கான வழிகளை பார்த்து விடுபட்டு வெளியில வரணும். சிக்கலை சிக்கலாக்கி கொள்ளக்கூடாது, சரிங்களா? முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவனருளாலே அப்படின்னு சித்தர்கள் சொல்ற மாதிரி வாழ்க்கையில எவ்வளவோ சிக்கல் இருக்கலாம். நீங்க பிரம்மசரீரத்தில் நிலைச்சிட்டு இருக்கிறதுனால அந்த சிக்கல்களோட முடிச்சுக்களையெல்லாம் அவுத்து 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 விட்டு நீங்க அப்படியே அமைதியா, நீங்க தவ நிலையில சிவநிலையில அமைதியா வாழ்க்கை எடுத்துட்டு போகலாம், சரிங்களா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு யார் துணையா இருப்பா? உங்க கூட நான் உங்க கூட துணையா வருவேன்னா, நான் எங்கேயோ உட்காந்துருக்கிற காட்டுக்குள்ள உங்க அம்மா அப்பா கூட வருவாங்களா? அவங்க சாப்பிட்டா உங்களுக்கு பசி கூட ஆறாது. உங்களுக்கு உண்மையா துணையா வர்றது உங்களுடைய பிரம்மசரிய ஒழுக்கம் தான். அதை மட்டும் மறந்துடாதீங்க. வாழ்க வளமுடன். இவ்வுடலுக்கு உணவூட்டி வளர்ப்பதன் மூலம் ஆத்மானுபூதி அடைய விரும்பும் ஒருவன் முதலையை மரத்துண்டென்று நினைத்து தவறாக ஆற்றை கடக்கும் ஒருவனுக்கு சமமாவான். ஆச்சுங்களா, இந்த உடம்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து விதவிதமா சாப்பிட்டு அந்த அடிமையாகிறது, ஆச்சுங்களா, அப்படி அடிமையாயிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அது உண்மையிலேயே இந்த உடம்பு வந்து நம்மை வந்து இறைவனோடு கொண்டு போய் சேர்த்துற படகு மாதிரி இல்லாம என்ன ஆயிரும்னா, இந்த உடம்பே நம்மை வந்து ஒரு முதலையை போல நம்மை முழுங்கிரும். இன்பத்து பின்னாடி ஓட வச்சிரும், உணவு பின்னாடி ஓட வச்சிரும், உலக மாயை பின்னாடி உடம்பு ஓட வச்சிரும், ஐம்புலன்கள் வழியாக நம்மை அப்படியே ஆற்றலை உறிஞ்சி தள்ளிரும். அதே இதுக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லாம தவத்தில் இருப்பதற்கும் பிரம்மசரிய ஒழுக்கத்தில் இருப்பதற்கும் முயற்சி செய்து ஒரு இம்யூனிட்டியை கிரியேட் பண்ணியே ஆகணும். அப்பதான் நம்ம எதுக்காக பிறந்தமோ அதுக்கான பாதையை நோக்கி வெற்றிகரமா போக முடியும். வாழ்க வளமுடன். அடுத்தது, முக்தி அடைய விரும்பும் ஒருவனுக்கு சரீரம் போன்ற வஸ்துக்கள் மீதுள்ள மயக்கம் கொடிய சாவாகும். அத்தகைய மயக்கங்களிலிருந்து முற்றிலும் விலகி இருக்கும் ஒருவனே முக்திக்கு தகுதியானவன். ஆச்சுங்களா, உடம்பு மேல என்ன மயக்கம் ஆச்சுங்களா? இந்த ஏதோ ஒரு படத்துலன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு பொம்பளை சோக்கு கேக்குதா அப்படின்னு, உடம்பு மேல இருக்கிற மயக்கம் பாருங்களேன் அந்த சோக்குங்கிறாங்க, அது எவ்வளவு ஒரு சாவதற்கு ஓடுற விஷயம் ஆச்சுங்களா? அது அந்த மாதிரி உலகம் அப்படிதான் இருக்கு. இப்போ இந்த உடலின் மேல, சரீரத்து மேல, பிற உயிர்களின் சரீரத்து மேல ஆசைப்பட்டுட்டு ஓடணும் அப்படின்னா நம்முடைய உயிர் வந்து பலவீனம் அடையும் ஆச்சுங்களா? நமக்குள்ள நிலைக்கிறத தவிர வெளி உலகத்துல ஓடும்போது நம்ம பலவீனம் மட்டும்தான் அடைவோம். புத்திசாலித்தனமாக நம்முடைய வெளி சிக்கல்கள்ல இருந்து விடுபட்டு நமக்குள்ள நிலைச்சு பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல நிலைச்சு நிலைபெறதான் நமக்கு ஒரு முழுமையான அமைதியான தெளிவான, யார் ராம ஆண்டாலும் ராவணம் ஆண்டாலும் நமக்கு ஒரு கவலை இல்லை, எல்லாம் ஈசனிட்டம் ஒப்படைச்சிட்டு நம்ம பார்க்கல இருக்க முடியும். வாழ்க வளமுடன். சரீரம், மனைவி, குழந்தை முதலியவற்றின் மீதுள்ள மயக்கத்தை முதலில் வெற்றி பெறு. அவற்றை வென்ற பிறகு பகவான் விஷ்ணுவின் உன்னதமான நிலையை சாதுக்கள் அடைகிறார்கள். பற்று விடணுங்க, ரொம்ப பற்று வச்சுக்க கூடாது. குழந்தையாகட்டும், மனைவி ஆகட்டும், உறவினர்கள் ஆகட்டும், எல்லாருமே கொஞ்ச நாள் அழுவாங்க.
நீங்க செத்த நாலு நாள் அழுவாங்க. அப்புறம் சொத்து புடுங்கிறதுக்கு, சொத்து அதிகமா இருக்கிறது பொறுத்து எல்லாம் மாறிடும். உண்மையான அழுகாச்சும் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும், அப்புறம் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒருக்கா நினைச்சு பார்ப்பாங்க. அவ்வளவுதான் அவங்க வாழ்க்கை ஓட்டமே அளவா போயிடும். நம்மளாம் அவ்வளவுதான் மதிப்பு அவங்களுக்கு, நம்மளும் அவ்வளவுதான் மதிப்பு அவங்க போனாலும் அவங்களுக்கு அவ்வளவுதான் மதிப்பு. அதுக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை. நம்ம எதுக்காக பூமிக்கு வந்திருக்கிறோம், நம்ம யாரு அப்படிங்கறத ஆழமா புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பா எடுத்துட்டு போகணும். இறைவனிடம் அர்ப்பணிச்சு அவனுடைய இந்த மயக்கத்தெல்லாம் விடணும், விட்டுட்டு. ஸோ எல்லாம் எவ்வளோ பெரிய ஞானிகள் பாருங்க, பட்டினத்தார் பாருங்க, ஃபேமிலி மேலெல்லாம் பெருசாக பற்றே இல்லை, அவர் சிவனேன்னு கிளம்பிட்டார். புத்தர் பாருங்க, அவர் குழந்தைகள் எல்லாம் இருக்குதான், அவர் போய் பார்க்கணுங்கிற எண்ணம் கூட அவருக்கு இல்லை, அவர் பார்க்கல போய் தவமே அப்படின்ட்டு போயிட்டார். இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் இன்னைக்கும் யோகிகள். 2000 வருஷமா மகாத்மா காந்தி கூட மறந்துடுவாங்க சில வருடங்கள், இன்னும் சில 100 வருடங்கள் போனால் நினைக்கிறக்கால. ஆனால் புத்தரை 2000 வருஷமும் இன்னைக்கும், பட்டினத்தார 1000 வருடங்கள் கடந்தும் இன்னைக்கும். இன்னும் எந்த எத்தனை எத்தனை யோகிகள் இருந்தாலும் அவங்க வெளி உலக விஷயங்கள் மீது பற்ற விட்டு தனக்குள் இருக்கும் சிவத்துல நிலைச்சு மக்களுக்கு நல்லது சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க என்னைக்குமே மக்களால் நினைவு கூறப்பட்டு கொண்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. ஆனா மக்களால் நினைவு கூறப்பட வேண்டும்ங்கிற ஆசை அவங்களுக்கு எப்பவுமே கிடையாது, ஆச்சுங்களா. அந்த மாதிரி எனக்கு தன்னுடைய மனைவி மக்கள் மேலே பெருசா அக்கறை இல்லை, மக்கள் வந்து அவங்களை நினைக்கணும்ட்டு அவங்களுக்கு என்ன நினைப்பு இருக்கு அப்படி இல்லை, இல்லை அவங்க சிவத்துல நிலைச்சிருக்காங்க, அவங்க சிவமாவே மாறிட்டாங்க. அந்த மாதிரிதான் நம்மளும் அதே மாதிரியே பெருசா பற்று வச்சுக்காம மனதளவிலாயினும் அந்த பற்று பாசங்கள் எல்லாம் விட்டுட்டு சுயத்துல நிலைச்சிருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது, சாதி ஆசிரமம் போன்ற அநேக தடைகள் இவ்வுடலுக்கு உண்டு, அது அநேக வியாதிகளுக்கு உட்பட்டது. அது சில நேரங்களில் போற்றப்பட்டு வணங்கப்படுகிறது, மற்றும் சில நேரங்களில் பழிக்கப்பட்டு அவமதிக்கப்படுகிறது, ஆச்சுங்களா. நம்ம இந்த ஜாதி அது இது ஒரு சிலர்னால அது பெருசா பார்க்கலாம், இன்னொரு சிலர்னால அதை கேவலமா பார்க்கணும், ஆச்சுங்களா. அதே மாதிரியே இப்ப நம்மள அண்ணா அண்ணான்னு சிலரு குருவேகிறாங்க, சிலரு அவர் ஒரு சிலர் கேவலமா பேசுறாங்க, ஒரு சிலர் திட்டுறாங்க, ஒரு சிலர் வந்து எப்படி வேணாலும் பேசுறாங்க, எல்லாமே இருக்கும். ஆனா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வெளி உலக விஷயங்கள் நம்ம உடம்பு அப்படிதான், நம்மள வந்து ஒரு சிலர் ரொம்ப உயர்வா பார்ப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப சீப்பா கூட பார்ப்பாங்க. அது கடந்துதான் வரோம் இல்லைங்களா, கடந்துதான் வரணும் வாழ்க்கையில உலகத்துல, இது இயல்பு. நமக்கு பெருசும் இல்லை சிறுசும் இல்லை, நம்ம சிவனேன்னு இருக்கிறோம், ஆச்சுங்களா. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நல்லது கெட்டதுல எல்லாம் பெருசா பெருசா எதிலி பற்று வைக்கணுங்கிறது இல்லை. நம்ம சுயத்துல நினைச்சிருப்போம், சிவத்துல நினைச்சிருப்போம். எது நமக்கு உள்ளார்ந்து இறைவனால் உணர்த்தப்படுகிறதோ, எது இறைவனால் நமக்கு கொடுக்கப்படுகிறதோ, எது அவனால் அருளப்படுகிறதோ அதை வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் அப்படியே எடுத்துட்டு போக வேண்டியதான். அன்பான சகோதரர்களே, இன்றைய தினம் கிட்டத்தட்ட 15 நாட்கள் வெற்றிகரமாக முடிச்சுட்டோம், 6.5 மாதங்கள் கடந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்புறம் மண்டலம் எல்லாம் வந்துடும். அதனால உறுதியா வாங்க, உங்களுக்கு நான் சில விஷயங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நம்முடைய கிட்டத்தட்ட இது 12வது சீசன், 11 சீசன்கள் இருக்கு, பல மணி நேரங்கள், கிட்டத்தட்ட 1000 மணி நேரங்கள் நம்ம பிரம்மசேத்து பத்தியே பேசியிருக்கோம். பாட்காஸ்ட்ல இருந்தெல்லாம் அதை வெளியில எடுத்துட்ட சூழ்நிலை வந்தது முற்காலங்கள்ல. ஸோ இப்ப எல்லாத்தையும் பாட்காஸ்ட் பண்ணி ஸ்பாட்டிஃபைல அமேசான் மியூசிக்ல எல்லாவற்றிலும் இலவசமா கேட்கற மாதிரி அந்த எல்லா சீசனையும் ஒரு 11 சீசனையும் போட்டு விடுற மாதிரி இருக்கு. போட்டுட்டு நம்ம நம்மளுக்குன்னு ஒரு இணையதளத்தை இன்னுமே கொஞ்சம் மேம்படுத்தி அதுலேயும் பாட்காஸ்ட் எல்லாம் கேட்கற மாதிரி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் ரெடி பண்ணிட்டு இருக்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம். ஸோ அது வந்து ஒரு எதிர்காலத்துல நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது இப்ப பாத்துட்டு இருக்கிற சகோதரர்களுக்கு மட்டும் இல்லாம இன்னமும் சில வருடங்கள் கழிச்சு நம்ம எப்பவுமே பேசிட்டு இருக்க முடியாது, எப்பவுமே வீடியோ போட்டுருக்க முடியுமா தெரியல, இறைவன் கையில் இருக்கு. அப்போ அதெல்லாம் எதிர்கால சந்ததிகளுக்குமே பயன்படுத்தும்ட்டு நம்ம எல்லாவற்றையுமே பாட்காஸ்டாகவும் எல்லாவற்றையுமே பிளாக்ஸா பல்வேறு விதங்கள்ல மாற்றம் செய்யும் வேலையில் எனக்கான ஒரு டார்கெட் வச்சு நானும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றேன். பெரிய பெரிய வீடியோஸ் இருக்கு, அதுல இடையிலடையில நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்ல முடியும், இடையிலடையில சில போர் அடிக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கலாம், ஆச்சுங்களா. அப்போ அது போல நம்ம முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து எடுத்து தனித்தனியா அப்லோட் பண்ணணும் வீடியோஸ் எல்லாம். அந்த பணிகளையும் எல்லாம் ஒன்னொன்னா ஒன்னொன்னா நம்ம பண்ணிட்டே இருக்க போறோம். இந்த 144 நாள் சேலஞ்ச் முடியறதுக்குள்ள நம்முடைய செலிபசி கம்யூனிட்டி அப்படிங்கிறது உலகம் முழுவதும் யாரும் அக்சஸ் பண்ணி பார்த்து பிரம்மசரியத்தில் நிலைக்க ஒரு ஊக்கம் அளிக்கும் ஒரு ஒரு கம்யூனிட்டியா, நம்ம தமிழ் கம்யூனிட்டி மட்டும் இல்லாது ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லோருமே வலிமையடையும் விதத்துல நம்ம இதை கொஞ்சம் மாற்றி அமைக்க போறோம். நான் அப்படியே வேலைகள் செஞ்சுட்டே இருக்கிறேன், சிறு சிறு சிறுதா செஞ்சு செஞ்சு நம்முடைய கம்யூனிட்டி வலிமையடையட்டும், பலரும் பயனடையணும். நீங்களும் வந்து உங்கள் நண்பர்கள் சகோதரர்கள் யாராச்சும் இருந்தா செலிபசி பத்தி பிரம்மசரியத்தை பற்றி உங்களால சொல்லுங்க, பெத்த பயனுக்கு சொல்ல முடியாதுங்க, இந்த காலம் அப்படி இருக்கு. அப்போ ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்னா செலிபசி யோகா சேனலை பாருங்க அப்படின்னு சொல்லுங்க, அவங்களுக்கு பார்க்கட்டும் என்ன பண்ண போறாங்க. பிரம்மசரியத்துல நிலைக்கணும்னு மனசு நினைச்சாலும் அதுல பலருடைய அந்த சுத்தி இருக்கும் சூழல்கள்னால அவங்களால நிலைக்க முடியாம அந்த ஒற்றை இன்பத்து பின்னாடி அடிமையா போயிட்டு இருக்காங்க.
அவங்கெல்லாம் அதுல இருந்தெல்லாம் கொஞ்சமாச்சும் விடுபட்டு வெளியில வர்றதுக்கு நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண முடியுமா பாருங்க. கட்டாயமெல்லாம் இல்லை, முடிஞ்சா பாருங்க. ஏதோ ரெண்டு பேர் பாக்குறோம் இந்த சேனல் பாருங்க, கொஞ்சம் பிரம்மச்சரியத்தில் ஒரு 48 நாள் வாங்க சரியாகும் சரிங்களா. ஒரு 30 நாள் பிரம்மச்சரியத்தில் இருங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன இவ்வளவு பர்சனலா பேசுறேன்னு நினைப்பாங்க. அதனால நீங்க இந்த மாதிரி யூடியூப்ல பாத்துட்டா பலியாடுதான் நான் இருக்கேனே, என்னை நான் பேசுறேன், என்னை பேசிட்டு போறாங்க வீடியோ பார்க்கட்டும். அதை பார்த்து ஒரு 10 நாள் 20 நாள் பிரம்மச்சரியத்தில் வந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிக்கட்டும் ஆச்சுங்களா. இந்த உலகத்துல பலரும் சொல்றாங்க புரட்சி நடக்கணும், அரசியல் மாற்றம் நடக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும். எதுவும் நடந்தாலும் மக்களுக்கு மாற்றம் வர போறதில்லை. எப்ப மாற்றம் வரும்னா பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் ஒரு ஆன்மகனும் நிலைக்கும் போது மாற்றங்கள் தன்னை போல வரும். அடிப்படையில அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கட்டடம் நல்லாவே இருக்கும். அஸ்திவாரத்தை வந்து ஒரு வழி பண்ற மாதிரி சூழ்நிலைகள் நடந்துட்டு இருக்குது. பிரம்மச்சரிய ஒழுக்கத்திலேயே இல்லை அப்படின்னா அது மேல எத்தனைதான் கட்டடம் கட்டினாலும் அதனால யாருக்குதான் என்ன பயன் ஆச்சுங்களா. அஸ்திவாரம் இல்லாம எவ்வளவு பெரிய கட்டடம் கட்டி என்ன பயன். அதே மாதிரி நம்முடைய தமிழ் சமுதாயம் ஆகட்டும், ஒட்டுமொத்த உலக சமுதாயம் ஆகட்டும், மனித சமுதாயம் பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல நிலைக்காம என்னதான் கல்வி கற்று எங்கதான் நாடு நாட சுத்தி எவ்வளவுதான் பணம் பணமா சம்பாரிச்சு என்ன பயன் ஆக போகுது, ஒரு பயனும் இல்லை. தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே, எல்லாம் இறைவன் பாதத்துல வச்சுட்டு தொடர்ந்து பயணிக்கலாம். மீண்டும் நாளை தினம் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். உறுதியா பிரம்மச்சரியத்துல கடந்து வாங்க. கீழே வீடியோஸ்க்கு லைக் போடுறீங்க, கமெண்ட்ஸ் போடுறீங்க, உங்களுடைய அன்பான இந்த செயல்பாடுகள் அனைத்திற்கும் மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்து பயணிக்கலாம்.